ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். இந்த வீடியோவில் கிளாஸ் 10 சயின்ஸோட ஸ்டடி பிளான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம இருக்கிற டைமை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டடி பிளான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம மேக்ஸுக்கு போட்டிருந்தோம், அது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஆஃப்டர் த எக்ஸாமும் வந்து பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு, நல்லா பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ நீங்கள் சயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும்போது நம்ம எதெல்லாம் முன்னாடி படிக்காமல் விட்டுருந்தோமோ அதெல்லாம் சேர்த்தே நம்ம படித்து நல்லா ரிவிஷன் பண்ணலாம். இப்போ இந்த பிளானோட ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்லாட்டாக நம்ம பிரிச்சிருக்கோம். அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக அந்த ஸ்லாட்டில் என்ன படிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ண முடியும். அண்ட் எல்லா ஸ்லாட்டுமே வந்து 1.5 hours நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இதன்படி பார்க்கும்போது நம்ம டெய்லியும் ஒரு 13.5 hours to 14 hours நம்ம படிக்கிற மாதிரி நம்மளோட ஷெடியூல் இருக்குது. இப்போ டோட்டலாக இன்னைக்கு ஈவினிங்லேருந்து எக்ஸாம் டே மார்னிங் வரைக்குமே நமக்கு 36 hours நம்மளோட ஷெடியூல் டைம் இருக்குது. அண்ட் இன்பிட்வீன் வந்து ரொம்ப சஃபிஷியண்டான பிரேக் டைமும் கொடுத்துருக்கோம். அப்போ தான் வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம கண்டினியூஸாக 3 hours, 4 hoursலாம் படிக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்லாட் முடித்த உடனே ஒரு பிரேக் இருக்குது. அண்டு எண்ட் ஆஃப் த ஸ்லாட்டில் வந்து நமக்கு வந்து ரிவிஷனும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஷெடியூலை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையாகவே நல்லா கிரேட் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம பிளான் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மண்டே ஈவினிங், ஸோ ஆஃப்டர் மேக்ஸ் எக்ஸாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, 4 to 5:30 ஸ்லாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம chapter 1, ஸோ நம்ம வந்து புக்கில் இருக்க ஆர்டர்லேயே தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம எவ்ரி 1.5 hoursக்கும் ஒரு சாப்டர் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஈக்குவல் நம்பர் ஆஃப் பேஜஸ் தான் புக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் லெசனை ஃபுல்லாக படிங்க, அதுக்கப்புறம் அது பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸும் சேர்த்து படிங்க. கண்டிப்பாக 1.5 hours அப்படின்றது வந்து ரொம்ப சஃபிஷியண்டான டைம். ஸோ நீங்கள் வந்து ஒரு டெரைவேஷன் இருந்துச்சு, ஒரு டயக்ராம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். தியரிலாம் வந்து நீங்கள் மைண்ட்லேயே வந்து ரெக்கலெக்ட் பண்ணி சொல்லி பாருங்கள். ஸோ அதுதான் வந்து கரெக்டான வே. தேவையில்லாமல் ஒரு 2 mark டெஃபினேஷன் எழுதி பார்க்குறது, ஸோ அதை மாதிரி இப்போ பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ எதை ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும், எதை வந்து நம்ம மைண்டில் ரிகலெக்ட் பண்ணணுமோ அதை மைண்டில் ரிகலெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு லா படிக்கிறீங்க அப்படின்னா அது என்னன்றதை நீங்கள் சொல்லி பாருங்கள், கரெக்டாக சொல்ல வரும். அதை வந்து எழுதி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பட் இதுவே ஒரு டெரைவேஷனோ ஒரு ப்ராப்ளமோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ 4 to 5:30 ஸ்லாட்டில் வந்து chapter 1 லாஸ் ஆஃப் மோஷன் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இதில் எல்லா பிரேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15 minutes இருக்கும். இன்கேஸ் ஏதாவது நம்ம படிக்கிறது பெண்டிங்காக இருந்துச்சுன்னா அந்த பிரேக் டைமில் கூட ஒரு 5-10 minutes நீங்கள் எடுத்து அந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது 5:45 to 7:15 ஸ்லாட்டில் வந்து chapter 2 ஆப்டிக்ஸ் வந்து ஈஸியாக படிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற சாப்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம். அதனால் இது 1.5 hoursோட கம்மியாகவே நம்ம முடிக்கலாம். அப்படி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த அடுத்தடுத்த லெசனுக்கு நீங்கள் போயிடுங்க. வேற ஏதாவது ஒரு புது சாப்டரோ இல்லை நம்ம நிறைய ரிவைஸ் பண்ணாத சாப்டரோ இருந்ததுன்னா அதில் நிறைய டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் 7:30 to 9 ஸ்லாட் வந்து chapter 3 தெர்மல் ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் டின்னர். டின்னர் முடிச்சுட்டு நமக்கு வந்து 40 minutes பிரேக் இருக்கு. அதுக்கப்புறம் 9:45 ஆரம்பிங்க, 11:15 வரைக்கும் இருக்கிற டைமில் chapter 4 எலக்ட்ரிசிட்டி. ஸோ நம்ம April 1 மண்டேவோட இந்த 4 chapters வந்து நம்ம முடிச்சிருவோம். சப்போஸ் இப்போ இந்த வீடியோவை இந்த ஷெடியூலை வந்து நான் லேட்டாக தான் பார்த்தேன் அப்படின்னு யாராவது நீங்கள் லேட்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1.5 hoursக்கு பதில் ஒரு 1 hour 15 minutes இல்லை 1 hour நீங்கள் பிளான் பண்ணி இதே ஆர்டரில் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தது April 2 ஏர்லி மார்னிங் 5:30 to 7 ஸ்லாட்டில் chapter 5 அக்காஸ்டிக்ஸ் நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக். ஸோ நீங்கள் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு 7:15 to 8:45 ஸ்லாட்டில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் படிங்க chapter 6. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது 9:15 to 10:45 chapter 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 15 minutes பிரேக். ஸோ 11 to 12:30 chapter 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அடுத்தது 1:15 to 2:45 chapter 9 சொல்யூஷன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு சின்ன பிரேக். சப்போஸ் இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சம்டைம் ஒரு 45 minutes 1 hour சில பேர் நம்ம தூங்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஹாலிடேஸ் டைமில். ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அந்த பிரேக் எடுத்துக்கோங்க.
இல்லை நான் கண்டினியூஸாக படிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். அது வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க. பட் என்னோட அட்வைஸ் என்னென்னா, மார்னிங் இவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் படித்தா கண்டிப்பாக ஒரு பிரேக் வேணும். ஸோ அந்த ஆஃப்டர்நூன் பிரேக்கில் கொஞ்சம் நேரம் நீங்கள் தூங்கலாம். அதை விட்டுட்டு நம்ம மொபைல்லையோ இல்லை அன்வான்டாக மூவி பார்க்குறது இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஒன்றும் படிங்க, இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, பட் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது 4 PM to 5:30 வந்து சாப்டர் 10, நம்ம வந்து டைம்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஆக்சுவலாக 1.5 hours வந்து ரொம்ப அதிகமான டைம். ஆனால் நீங்கள் லெசன் எல்லாத்தையும் படிக்கணும், அதுக்கப்புறம் புக் பின்னாடி இருக்கிற கொஸ்டின் படிக்கணும். ஏன்னா இன்கேஸ் ஹார்டாக வந்தாலும் நம்மளால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷெடியூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக செட்டம்லாம் வாங்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் பண்ணி அந்த லெசன்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்தது 5:45 to 7:15 வந்து சாப்டர் 11 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட். அடுத்தது 7:30 to 9 வந்து சாப்டர் 12 பிளான்ட் அனாட்டாமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஈஸியாக ஃபிசிக்ஸ் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் இப்போ கெமிஸ்ட்ரியும் முடிஞ்சிருச்சு, இப்போ பயாலஜி ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது 9:45 to 11:15 சாப்டர் 13 ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ இதோட April 2nd ஷெடியூல் முடிஞ்சுது. அடுத்தது 3rd அகெயின் சேம் டைம் தான் நமக்கு ரிப்பீட் ஆகுது, 5:30 to 7 ஒரு ஸ்லாட்டு சாப்டர் 14 பண்ண போகிறோம். ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல். அடுத்தது 7:15 to 8:45 வந்து சாப்டர் 15 நர்வஸ் சிஸ்டம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 9:15 to 10:45 பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ் சாப்டர் 16. அதுக்கப்புறம் சின்ன பிரேக் 11:00 to 12:30 சாப்டர் 17 ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அடுத்து லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு சாப்டர் 18 ஜெனட்டிக்ஸ். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பிரேக், சப்போஸ் இப்போ இது லாஸ்ட் டே ஆஃப் த ஸ்டடி ஃபார் சயின்ஸ் இல்லையா, அதனால் இது வேணாம் அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அங்கே படித்தாலும் ஓகே தான். இல்லை நான் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாலும் ஓகே தான். அது நீங்கள் இண்டிவிஜுவல் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பிரேக் எடுத்துக்கீங்க அப்படின்னா அடுத்து நம்ம எஃபெக்டிவாக இந்த டைம்லாம் யூஸ் பண்ணலாம், அதனால் முடிஞ்சளவு பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்தது 4:00 to 5:30 சாப்டர் 19 ஆர்ஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். அதுக்கப்புறம் 5:45 to 7:15 சாப்டர் 20 படிங்க, ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி. அடுத்தது 7:30 to 9 வந்து ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டர் 21 படிங்க. அண்ட் 9:45 to 11:15 நாங்கள் ரெண்டு சாப்டர் சேர்த்து கொடுத்துருக்கேன், ஏன்னா விஜுவல் கம்யூனிகேஷன்லாம் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டை கடகட முடிச்சுட்டு விஜுவல் கம்யூனிகேஷன் சேர்த்தே முடிச்சிடலாம், ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தது எக்ஸாம் டே மார்னிங் நீங்கள் எர்லியராக எழுந்திரிச்சு 3 hours வந்து ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ ஒரு 1 hour ஃபிசிக்ஸ், 5 to 6 1 hour கெமிஸ்ட்ரி, அப்புறம் 1 hour பயாலஜி, ஈஸியாக ரிவிஷன் பண்ணலாம். இந்த ரிவிஷன் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் அந்த ரிவிஷன் நமக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா இந்த டேஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி டெப்த்தாக தரோவாக கிளியராக படிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து போர்ஷன் வந்து பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது தான் இந்த ரிவிஷனில் குயிக்காக நம்ம எல்லாத்தையும் ரெக்கலெக்ட் பண்ணி நம்ம எக்ஸாமில் நல்லா ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஆன்சர் எழுதி நல்ல மார்க் வாங்கலாம். ஸோ அதனால் இந்த டைமை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும், நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ப்ராப்பராக படிக்கணும். அது முடிச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து 100% கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து ஃபுல் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள், அதில் நீங்கள் லைனாக அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே இந்த லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஸோ ஏதாவது புரியல இல்லை அந்த லெசனை தரவோ படிக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம லெசனையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக் ஷுர் நீங்கள் 100% நல்லா எல்லா போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள், எதையுமே அவாய்ட் பண்ணாமல். அண்ட் சென்டம் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், என்னால் இந்த ஷெடியூல் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷனை எஃபெக்டிவாக பண்ணுங்கள், கண்டிப்பாக யூ வில் கெட் சக்ஸஸ். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்.